எல்லோருக்கும் வணக்கம். பிரைஸ் த லார்ட். நம் மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். நம் கர்த்தர் நல்லவர். ஆதலால் தான் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் என்றும் பாராமல் இயேசுவை இந்த உலகத்திலே உலக இரட்சகராக அனுப்பினார். அவரை நாங்கள் நீங்கள் அறிந்து விசுவாசித்தால் அவர் சொன்னதின்படி அவரிடத்தில் வந்தால் நிச்சயமாக மெய்யான விடுதலை உண்டு. இது சத்தியம். சத்தியத்தை அறியுங்கள். சத்தியம் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுதலையாக்கும். இதனாலும் சுவிசேஷம் இதை குறித்து பார்ப்போம். உலகத்திலே வாழ்கிற எல்லா மக்களுக்கும் சுவிசேஷம் அறிவிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் தன்னுடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். ஆதலால் தான் அவருடைய அப்போஸ்தலர்கள் அவருடைய சீஷர்கள் உலகமெங்கும் சென்று தங்களால் இயன்ற மட்டும் பரிசுத்த ஆவியானவருடைய வழிநடத்தலின்படி சத்தியத்தை நற்செய்தியை எல்லா ஜனங்களுக்கும் அறிவித்தார்கள். ஆனாலும் எல்லோரும் கீழ்ப்படியவில்லை. யார் யார் நியமிக்கப்பட்டார்களோ அவர்கள் விசுவாசித்தார்கள். ஆதலால் அவர்கள் இரட்சிப்பை பெற்றார்கள். அதே போலத்தான் இப்பொழுதும் நாங்கள் நீங்கள் நற்செய்தியை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். அவர்களுக்கு அறிவித்தால் போதும், அப்பொழுது அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்து அவர் இயேசுவை விசுவாசித்தால் நிச்சயமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும், நீதிமானாக மாற முடியும். இந்த இடத்திலும் நாங்கள் பார்க்கிறோம் அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13:39-41 இவ்வண்ணமாக சொல்லுகிறது. மோசேயின் நியாய பிரமாணத்தினாலே நீங்கள் எவைகளினின்று விடுதலையாகி நீதிமானாக்கப்பட கூடாதிருந்ததோ விசுவாசிக்கிறவன் எவனும் அவைகளினின்று இவராலே விடுதலையாகி நீதிமானாக்கப்படுகிறான் என்றும் உங்களுக்கு தெரிந்திருக்க கடவது. இதை பவுலடிகள் ஜூதர்களுக்கும் அந்த ஆலயத்திலே வந்த ஜனங்களுக்கும் சொல்லுகிறார். மோசேயின் நியாய பிரமாணத்தினால் எவைகளினால் நீங்கள் விடுதலையாக முடியாதிருந்ததோ அவைகள் எல்லாவற்றிலுமிருந்து இயேசுவை விசுவாசிப்பதன் மூலம் விடுதலை பெற முடியும். நியாய பிரமாணம் மோசேயூடாக வந்தது. கிட்டத்தட்ட 613 கட்டளைகள் என்று வேத வார்த்தை தெளிவாக சொல்கிறது. அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தால் மட்டும்தான் ஆசீர்வாதம், இல்லையே சாபம். இவைகளை ஒருவனும் ஒருபோதும் நிறைவேற்றவில்லை இயேசுவை தவிர. இயேசு கட்டளைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றினார். அவர்தான் எங்களுக்காக ரத்தம் சிந்தினார். உலக மக்கள் மீறுதல், அக்கிரமம், பாவங்கள் எல்லாவற்றையும் சுமந்து அவரே ஒரு பாவ மன்னிப்பை தந்து ஒரு வழியை காட்டியிருக்கிறார். தேவனோடு இணைகிறதுக்கு, நித்திய ஜீவனை பெறுவதற்கு, நீதிமானாக மாறுவதற்கு ஒரு வழியை காட்டியிருக்கிறார். அதனால் நாங்கள் தொடர்ந்து மனதை கடினப்படுத்தாமல் வேத வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேணும். தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய வேணும். அன்றியும் தீர்க்கதரிசிகளின் புஸ்தகத்திலே அசட்டைக்காரரே பாருங்கள், பிரமித்து அழிந்து போங்கள், உங்கள் நாட்களில் ஒரு கிரியையை நான் நடப்பிப்பேன், ஒருவன் அதை உங்களுக்கு விவரித்து சொன்னாலும் நீங்கள் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்று சொல்லியிருக்கிறபடி உங்களுக்கு நேரிடாதபடி எச்சரிக்கையாயிருங்கள் என்றான். பாருங்கள், எச்சரிக்கையாயிருங்கள் என்று எச்சரிப்பின் சத்தத்தை அந்த ஜனங்களுக்கு வெளிப்படுத்தியிருக்கிறான். இந்த ஜனங்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பி இயேசுவிடம் வந்து இயேசுதான் ஆண்டவர் என்பதை ஏற்றுக்கொண்டு இயேசு எங்கள் மீறுதல், அக்கிரமம், பாவங்களை சுமந்து தீர்த்தார், அவர் 3 நாட்கள் 3 இரவுகள் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தார், அதன் பின்பு பிதாவாகிய தேவனாலே உயிரோடு எழுப்பப்பட்டார் என்பதை விசுவாசித்து அவர்கள் இயேசுவே சொந்த இரட்சகர் என்பதை வாயினாலே அறிக்கை செய்தார் இரட்சிக்கப்பட முடியும். ஜோனா தீர்க்கதரிசி நினிவே பட்டணத்து மக்களுக்கு 40 நாட்கள் ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை வெளிப்படுத்தினான். 40 நாட்களுக்குள் இந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போம். ஆனால் அந்த ஜனங்கள் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்பினார்கள். எல்லா மக்களும் அழிவிலிருந்து காக்கப்பட்டார்கள். இந்த ஜோனாவிலும் பெரிய இயேசு இந்த உலகத்தில் வந்தார். எல்லா மக்களுக்கும் பாவ மன்னிப்பை கொடுத்து வழியை உண்டு பண்ணி இருக்கிறார். இப்பொழுது என்னத்தை எதிர்பார்க்கிறார்? மனம் திரும்பி இயேசுவிடம் வாருங்கள் என்றுதானே எல்லாரையும் அழைக்கிறார். ஒருத்தனும் சுயத்திலே நீதிமான் அல்ல. எல்லோரும் மீறுதல், அக்கிரமம், பாவம் செய்து
பாவத்தின் தண்டனை மரணம், இதற்குத்தான் இருக்கிற இதற்குத்தான் கட்டப்பட்டிருக்கிறார்கள், பாவ சேற்றுக்குள் அமிழ்ந்து இருக்கிறார்கள். இவர்களை மீட்டு ரட்சிக்க இயேசுவால் மட்டும்தான் முடியும். தேவனே மனித சாயலாக உருவெடுத்து மனுகுலத்தின் பாவங்களை போக்கிவிட்டார். அதனால் தான் இயேசு சொல்லுகிறார், சத்தியத்தை அறியுங்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று, யோவான் 8:32. நோ த ட்ரூத், ட்ரூத் வில் செட் யூ ஃப்ரீ. அதனால் எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு தொடர்ந்து இருதயத்தை கழுத்தை கடினப்படுத்தாமல் மனம் திரும்பி வாருங்கள். இயேசு எங்களுக்காக செய்த காரியங்களை ஏற்றுக்கொண்டு இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக மாறுங்கள். நிச்சயமாக மெய்யான விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு எங்களுக்கு தந்த பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள முடியும். நீதிமானாக மாற முடியும். தேவனுடைய பிள்ளைகளாக மாற முடியும். அதனால் என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த கடைசி காலத்தில் நாங்கள் வாழ்கிறோம் என்பதை புரிந்து கொண்டு இயேசுவின் வருகையில் நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு இயேசு சொன்னதின்படி இயேசுவிடம் வந்து அவருடைய நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு நற்செய்தியின்படி எங்கள் வாழ்க்கையை மாற்ற வேண்டும். இதைத்தான் அவர் எல்லா மக்களிடமும் எல்லா உலக மக்களிடமும் எதிர்பார்க்கிறார். தேவனை ஒருவனும் ஒருபோதும் கண்டதில்லை. அந்த காணப்படாத தேவனை இயேசுவின் சாயலூடாகத்தான் நாங்கள் நீங்கள் காண முடியும். வேறு ஒருவரும் தேவனை கண்டது இல்லை. இயேசு மட்டும்தான் தேவனை பார்த்தார். தேவனிடத்திலிருந்து இறங்கி வந்தார். அவர்தான் தேவன், மனித சாயலிலே வந்தார். எல்லா மக்களுக்காகவும் அடிக்கப்பட்டவரும் அவரே. ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. பாவங்களை போக்க பலியாடாக வந்தவர் இயேசுதான். இதை வேத வார்த்தையை பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து படித்து புரிந்து கொள்ள முடியும். எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம் எங்கள் வாழ்க்கை முன்னேற்றத்துக்கு. ஆனால் இந்த வாழ்க்கை, உலகத்தில் வாழுகிற வாழ்க்கை ஒரு குறிப்பிட்ட வருடம்தான். ஆனால் தொடர்ந்து தேவனோடு வாழ்வதற்கு நாங்கள் தேவனுடைய புத்தகத்தை பரிசுத்த வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்கணும். அதற்கு கீழ்ப்படியணும். அந்த நற்செய்தியை அறிந்தால் நிச்சயமாக விடுதலை உண்டு. விடுதலை தர அவர் எல்லாவருக்காகவும் எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டார். அதனால் என் சகோதர சகோதரிகளே, தொடர்ந்து உங்கள் சொந்த வழியிலே போகாமல் இயேசு காட்டிய வழியில் வாருங்கள். நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளுங்கள். பிதாவாகிய தேவனே, இந்த வார்த்தையை கேட்கிற ஜனங்கள் மனக்கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவாலே மட்டும்தான் உலக மக்களை விடுதலை செய்ய முடியும் என்பதை அறிந்து உணர்ந்து புரிந்து கொண்டு நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு நற்செய்திக்கு ஏற்ற பிரகாரமாக வாழ்க்கையை மாற்ற கிருபைகள் தந்து வழி நடத்தும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேட்டு நிற்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன். மே காட் பிளஸ் யூ. மேலும் பல நற்செய்திகள் GNJ மியூசிக் யூடியூப் சேனலில் போடப்பட்டுள்ளது. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். ஃபேஸ்புக்கில் ஜீசஸ் நியூஸ் டிவி என்ற பெயரில் ஆவிக்குரிய சத்தியங்கள் அனுதினமும் ஒளிபரப்பப்படுகின்றன. நீங்களும் பாருங்கள், மற்றவர்களுக்கும் பகிருங்கள். மே காட் பி வித் யூ.